எல்லாம் வல்ல லோக சிருஷ்டி கர்த்தாவாக இருக்கின்ற பார்வதி பரமேஸ்வரனுடைய பாதார விந்தங்களைத் தொழுது இன்றைய தினம் இந்த லோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளினுடைய நன்மை கருதி மிருத்யுங்க பரமேஸ்வரரை வேண்டி மிருத்யுங்க ஹோமங்களை நாங்கள் லங்கா துவீபம் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை தலைநகராக விளங்குகின்ற கொழும்பு மாநகரில் மத்தியிலே அமைந்துள்ள கங்காராம புனித தலத்திலே எழுந்தருளி அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற ஆதிலிங்கேஸ்வர பெருமானுடைய அனுக்கிரகத்துடன் இன்று நாங்கள் மிருத்யுங்க பரமேஸ்வரருக்குரிய ஹோமங்கள் அபிஷேக பூஜைகளை ஏற்பாடு செய்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே மிருத்யுங்க ஹோமங்கள் செய்வதற்கு சரியான உகந்த நாளாக இன்றைய தினம் அமைந்து விடுகின்றது. அதுதான் உண்மையான ஒரு புனிதத்தன்மை. ஏனென்று சொன்னால் சார்வரி வருஷம் கிருத்திகா மாதம் என்று சொல்லப்படுகின்ற கார்த்திகை மாதத்திலே பூர்வபட்ச பிரதோஷ தினமாகிய இன்றைய தினம், அதுவும் சுக்கிரவாரம், சிவனுக்கு உகந்தது என்ற வகையிலே இன்று நாங்கள் மிருத்யுங்க பரமேஸ்வர பெருமானுக்கு ஹோமங்களை ஒழுங்கு பண்ணி செய்து கொண்டிருக்கின்றோம். இது தனி நலன் பொருட்டு அல்லாது உலகத்திலே வாழுகின்ற அனைவருக்கும் இந்த பீடையாக இருக்கின்ற பீடைகள் அகன்று, அதாவது எல்லோருக்கும் தெரியும் கொரோனா வைரஸ் என்ற பீடையின் காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அனைவரும் அதிலிருந்து விடுபட்டு லோக சேமத்துக்காக நாங்கள் செய்கின்றோம். அந்த வகையிலே அதுவும் கங்காராம புனித விகாரையிலே இது இடம்பெறுவது என்பது சிறப்புக்குரியது. அதுவும் மிருத்யுங்க ஹோமம் என்பது சகலருக்கும் சௌபாக்கியம் அளிக்கக்கூடிய ஒன்று, அதாவது ஆயுளை அதிகரிக்கக்கூடியது, நோய் பீடைகளிலே இருந்து காப்பாற்றக்கூடியது என்ற வகையிலேதான் மிருத்யுங்க ஹோமத்தை நாங்கள் செய்வதற்காக முற்பட்டுள்ளோம். அந்த வகையில் இப்போது ஹோமங்கள் நடைபெற்று பூர்த்தியாக இருக்கின்ற தன்மையிலே தொடர்ந்து ஆதிலிங்க பெருமானுக்கு விசேட அபிஷேக திரவியங்களாலே பூஜைகள் நடைபெற்று விசேட பூஜைகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றது. அந்த வகையிலே அனைவருக்கும் நல்லாசி வேண்டி குருவாக இருந்தும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டும் எல்லோருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற வகையில் அதனை நாங்கள் பீடைகளிலிருந்து எங்களை காக்க வேண்டுமாக இருந்தால் சிவனை மனதிலே நினைத்தால் போதும். சிவாய நம என்று சிந்திப்போருக்கு அபாயம் ஒருபோதும் இல்லை என்பார். நம சிவாயவே ஞானமும் கல்வியும் என்று சொல்வார். சிகராதி நகராதி மகராதி பஞ்சாட்சரங்களை நாங்கள் உச்சரிப்போமாக இருந்தால் எங்களுக்கு இருந்த பீடைகள் எல்லாம் அகன்று போகும். அதனாலே சொல்வார்கள், சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும், சிவ சிவ என்றிட தேவரும் ஆவர், சிவ சிவ என்னே சிவகதிதானே என்று சொல்வார்கள். அந்த வகையிலே நாங்கள் சிவனை இன்றைய பொழுதிலே மனதிலே நினைந்து லோகத்திலே இருக்கின்ற சகல ஜீவராசிகளின் நன்மை பெறும் பொருட்டு வேண்டி எல்லாம் வர்ற பார்வதி பரமேஸ்வர சுவாமி வேண்டி விடைபெறுகின்றோம். நம பார்வதீபதயே அரணம பார்வதீபதயே அரணம பார்வதீபதயே தென்னாடுடைய சிவனே போற்றி இன்பமே சூழ்க சிற்சவேசாம்.